இந்தியாவில் இருக்கிற ஏழ்மையான பின்தங்கிய மாநிலமான மணிப்பூர்ல பிறந்து தன்னோட கடுமையான உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் இன்னைக்கு டோக்கியோ ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை வென்று தந்த மணிப்பூர் வீராங்கனை மீராபாய் சானுவோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். மீராபாய் 1994 ஆகஸ்ட் 8ல ரொம்பவும் வறுமையான குடும்பத்துல தான் பிறக்கிறாங்க. இவங்களோட அப்பா பொதுப்பணித்துறையில வேலை செய்தாரு, அம்மா பெட்டி கடை வைத்திருந்தாங்க. இவங்களோட கிராமத்துல தினமும் விறகுகளை எடுத்து வர சிறுவர்களோட இவங்களும் சேர்ந்து போவாங்க. அப்போ தன்னோட மூத்த சகோதரர் தூக்கி வரும் விறகுகளை விட மீராபாய் சானு அதிக விறகுகளை தூக்கி வருவாங்களாம். மீராபாய்க்கு ஆர்ச்சர் ஆகணும் என்ற ஆசை இருந்தது. ஆனா தன்னோட கிராமத்தை சேர்ந்த குன்சராணி தேவி என்ற பளு தூக்கும் வீராங்கனைய பார்த்து பளு தூக்குதல்ல இவங்களுக்கும் ஆர்வம் வந்தது. மீராபாய் தன்னோட ஆசைய அம்மா அப்பா கிட்ட சொல்ல அம்மா அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீராபாய் தன்னோட பயிற்சிய தொடங்குறாங்க. அப்போ பயிற்சியாளர் மீராபாய் கிட்ட பளு தூக்குதலுக்கு தினமும் சாப்பிட வேண்டிய உணவு பட்டியலை கொடுக்கிறாரு. ஆனா அந்த உணவு பட்டியல் படி வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுவதற்கே இவங்களோட குடும்பத்தோட அன்றைய அடிப்படை தேவைகளை தியாகம் செய்ய வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி எல்லா கஷ்டத்தையும் தாண்டி கடுமையா பயிற்சி செய்த மீராபாய் தன்னோட 11 வயதிலேயே உள்ளூர்ல நடந்த பளு தூக்கும் போட்டியில தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. 2014ல காமன்வெல்த் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்ற மீராபாய்க்கு ரியோ ஒலிம்பிக்ல பெரிய தோல்வி தான் கிடைச்சது. பயிற்சி செய்யும் போது 85 கிலோ எடைய ரொம்ப எளிதா தூக்கிய மீராபாயால ரியோ ஒலிம்பிக்ல கொடுக்கப்பட்ட 3 வாய்ப்புகள்லயும் ஒரு முறை கூட இவங்களால எடைய தூக்க முடியல. இதனால கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்க. ரியோ ஒலிம்பிக்ல பளு தூக்க முடியாததுக்கு காரணம் இவங்களுக்கு இருந்த மன அழுத்தம் தான். இந்த தோல்வியால இன்னும் அதிகமான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஆனாலும் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்த மீராபாய் தன்னோட உடல் தகுதிய வளர்த்துக்கிட்டு 2017ல உலக சாம்பியன்ஷிப் போட்டியில தங்கம் வென்று மாபெரும் சாதனை படைக்கிறாங்க. 20 ஆண்டுகளுக்கு பிறகு பளு தூக்குதல்ல இந்தியா சார்பா தங்கப்பதக்கம் வென்றது இவங்க தான். 2018ல காமன்வெல்த் போட்டியில தங்கம் வென்ற மீராபாய் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதும் பத்மஸ்ரீ விருதும் வாங்கியிருக்காங்க. 2021ல கிளீன் அண்ட் ஜெர்க் போட்டியில புதிய உலக சாதனை படைத்திருக்காங்க. இந்த சாதனை மூலமா தான் மீராபாய்க்கு டோக்கியோ ஒலிம்பிக்ல கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி டோக்கியோ ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு முதல் வெள்ளிப்பதக்கத்தை பெற்று தந்திருக்காங்க. இந்த சாதனைக்காக மணிப்பூர் காவல்துறை மீராபாய்க்கு கூடுதல் எஸ்பி பதவி வழங்கி கௌரவித்திருக்கு. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் என்று அப்துல் கலாம் சொன்ன மாதிரி மீராபாய் தன்னோட இலக்க சிறு வயதிலேயே நிர்ணயித்து அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு மன வலிமையோடு முயற்சி செய்து 9 வருடங்களுக்கு பிறகு தன்னோட இலக்கை எட்டி பிடித்திருக்காங்க. வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு பணம் தேவையில்லை. நம்ம கிட்ட ஆர்வமும் முயற்சியும் மன உறுதியும் இருந்தா போதும். நம்மளோட இலக்கு எதுவா இருந்தாலும் அதை நம்மால கண்டிப்பா அடைய முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்காங்க இந்த மீராபாய். நம்முடைய இலக்கு எவ்வளோ பெரியதா இருந்தாலும் அந்த இலக்கை அடைய மனம் தளராம திரும்ப திரும்ப முயற்சி செய்தா நிச்சயமா அந்த இலக்கை அடைந்து வாழ்வில் வெற்றியாளர்களாக ஆகலாம்.